எடுத்துக்க மாட்டான். உனக்கு மெடிசன் கொடுக்க போறாங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். வாங்க நீ அனு வா. மூர்த்தி தைரியமா இருங்க. இப்ப எப்படி இருக்கு? பெயின் குறைஞ்சிருக்கா? இந்த சைட்ல மட்டும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரிங்க டாக்டர். ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அம்மா அம்மா என்ன ஆச்சு? பரவல்ல. என்ன சொன்னாங்க? அண்ணே இப்படி இருக்காரு. பரவல்ல. मुटाट प्लीज मूर्ति நல்லபடியா குணமாகி வரணும், அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. அன்பே நீயும் என்ன மன்னிச்சிருப்ப? ஐயோ விடுங்க ஆண்டி. சம்பந்திமா நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ ஐயோ அத்தை, என்ன சம்பந்தி? என்னது நீங்க மன்னிப்பு கேட்கணும்லாம் நாங்க எதிர்பார்க்கல. யாரோ என்னமோ சொல்றாங்கன்னு நீங்க குருட்டு தனமா நம்பி எங்களை கேவலப்படுத்தாதீங்க. இத நீங்க பல தடவை பண்ணிட்டீங்க, ப்ளீஸ் திரும்பவும் அப்படி பண்ணாதீங்க. உங்க அண்ணனுக்கு அவர் பொண்ண விக்னேஷ்க்கு கட்டி வைக்கலங்கற கோவத்துல விடாம அவர் தொடர்ந்து எங்களை பழி வாங்கிக்கிட்டே இருக்காரு. அத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஷாலினியும் அன்போ ஹாஸ்பிடலுக்கு வந்தா யாருக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிக்கணுமே தவிர, ஷாலினி கர்ப்பமா இருக்கா அப்படி இப்படின்னு நீங்களே அசிங்கமா பேசுறது அது தப்பத்த. ஒருத்தங்க ரொம்ப பொறுமையா போறாங்கங்கிறதுக்காக அவங்களை குத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அண்ணி எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் அம்மா அவங்க அண்ணன் நம்பினதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. சாரி அன்பு. இல்ல பரவாயில்ல. விக்னேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கொருத்தர் பிடிச்சிருந்தோம். அத்தைக்கு இவங்க பழகிறது பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க ஒதுங்கிட்டாங்க. நான் கல்யாணத்துல கூட கவனிச்சுட்டு தான் இருந்தேன், ஒருத்தர் ஒருத்தர் அவங்க ஏர் எடுத்து கூட பார்க்கல. அவங்களுக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சும் கூட அவங்க பேசிக்கல. காரணம் இவங்க இவங்க ஒருத்தங்களுக்காக தான். அன்பு இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அப்படி நடிக்கறான் கூட நீங்க நினைக்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது. வேதவள்ளி அத்தைக்கு பிடிக்கல, அதனால ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதும் அவங்களாவே ஒதுங்கிட்டாங்க. அந்த ஒரு ஒழுக்கத்துக்காகவே நாம அவங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். அவங்க காதலுக்காக மரியாதை கொடுக்கணும்னு நினைக்காம குடும்பத்துக்காக மரியாதை கொடுத்து அவங்களோட காதல கூட வெளிக்காட்டாம அவங்க எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒதுங்கி நிக்கிறாங்க பாருங்க. சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்க பெரியவங்களா ஒசந்து நின்னுட்டாங்க.